அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது, வெற்றி பெறுவதற்கு கற்பனை வளம் தேவை. கற்பனை வளம் எதுக்கு? நான் வந்து கற்பனை வளம் வந்து கலைக்கு தானே தேவை. நான் ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன், இல்லை நான் ஒரு விவசாயம் பண்ண போகிறேன், இல்லை நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், நான் ஒரு விஞ்ஞானத்தில் பண்ண போகிறேன், எனக்கும் கற்பனைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த கற்பனைங்கிறது என்னங்கிறத முதல்ல தெளிவாக பார்ப்போம். கற்பனை வந்து கலைஞர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மனிதனுக்குமே கற்பனை இருக்கின்றது. இன்னும் குழந்தைகளுக்கு கூட அந்த கற்பனை இருக்குங்கிறாங்க, குழந்தைகளுக்கு கனவு வருங்கிறாங்க, வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. ஸோ அதெல்லாம் எவ்வளோ தூரம் நிரூபணம் தெரியல. சரி, கற்பனைக்கும் வெற்றிக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல நம்ம வந்து நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தையை பார்ப்போம். நம்பிக்கை, நம்பிக்கைன்னா என்ன? என்னால் முடியும், அது தன்னம்பிக்கை. அவர் எனக்கு இது பண்ணுவார், அது நம்பிக்கை. இன்னொருத்தரை சார்ந்திருந்தால் அது நம்பிக்கை. கடவுளை சேர்ந்திருந்தால் கடவுள் நம்பிக்கை. கடவுளை நம்பலைன்னா நம்பிக்கை இன்மை அப்படின்னு சொல்கிறோம். என்ன நான் சார்ந்திருந்தா, இல்லை என்னால் முடியும் அப்படிங்கிறத வந்து தன்னம்பிக்கை, தன்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கைங்கிறதே கற்பனை, அது நடந்தால் தானே நிஜம். ஸோ நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா நான் ஒரு வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவேன். நீங்கள் கற்பனை பண்ணி தானே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. நான் வந்து கல்லாப்பட்டியில் உட்காடுறேன், இல்லை எனக்கு வந்து கூகுள் பேயில் பணம் வருது, பணம் ஒரு கோடி ரூபா ட்ரான்சாக்ஷன் ஆகுது, நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், இல்லைனா ஒரு கார் வாங்குகிறேன், பங்களா வாங்குகிறேன், என்னை வந்து ஒரு எம்எல்ஏ ஆகிறேன், இன்னும் இந்த மக்கள்லாம் என்னை வந்து மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க, எல்லாருக்கும் பொண்ணும் புழுவும் கொடுக்குறேன், என் பிள்ளைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க, இதெல்லாமே கற்பனை தானே. நீங்கள் சாதாரண மனிதனாக இருந்தாலும் இந்த கற்பனை தான் உங்களை வெற்றியை நோக்கி இழுத்துட்டு போகும். சரி, உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை, பயப்படுறீங்க, பயமே கற்பனை தானே. அது நடந்தா என்னன்னு தெரியாது. நான் இதை செஞ்சால் நான் தோற்றுருவேன், இதை செஞ்சால் இந்த சமூகம் என்னை கேள்வி பேசும், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா திட்டுவார் நான் தோத்துட்டேன்னா, இல்லை எங்கள் அம்மா திட்டுவாங்க, இல்லை என் பொண்டாட்டி கேள்வி பேசும், இல்லை என் பிள்ளைங்க வந்து என்னை அவமானப்படுத்தும் நான் தோத்துட்டா அப்படின்னா, அப்போ தோக்கிறோமோ இல்லையோ செய்யவே இல்லை, செஞ்சால் தானே அது சீக்கிரமாக தோக்குறோமா. சரி, செஞ்சு தோத்துட்டோம்னா நம்மளை இத்தனை பேர் தப்பாக பேசுவாங்கங்கிற கற்பனை தானே. வெற்றி பெறதுக்கும் கற்பனை தேவை, தோல்விக்கும் கற்பனை. ஸோ புரியுதா உங்களுக்கு? அடிப்படையான இது கற்பனைங்கிறது இதுதான். சரி, இந்த கற்பனை வளத்தை நான் எப்படி பெருக்கிக் கொள்வது? இவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக சொல்வது என்னவென்றால், டாக்டர் அப்துல் கலாம் அவர் சொல்கிறார், கனவு காணுங்கள் வெற்றி பெறுவீர்கள். கனவு காண்பதே கற்பனை தானே. தூங்கும்போது கண்டால் நிறைய பேருக்கு மறந்துடுவேன், அடுத்த காலைல எழுந்திரிச்சா என்ன கனவு வந்துச்சு, என்ன ஞாபகம் இல்லையா, மறந்து போச்சே. அப்போது நீங்கள் இமேஜினேஷன், அந்த இமேஜினேஷன் தான் ரியலாகும். சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கற்பனை உங்களுக்கு நிஜமாக நடக்கும். ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த பதட்டம், அதெல்லாம் வந்து இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ நடக்கிறவங்களுக்கு அப்படி தான் நடக்கும். இல்லை இல்லை, எனக்கு எது நடந்தாலும் இது எனக்கு நடக்கும், நான் எது நடந்தாலும் வென்றே தீருவேன், நான் எது நடந்தாலும் என்னுடைய லட்சியத்தை, குறிக்கோளை அடைந்து தீருவேன், நான் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். தோற்றுருவேன் தோற்றுருவேன் கற்பனை பண்ணிட்டுருந்தீங்கன்னா தோல்வி தான் வரும். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். எண்ணம் போல் வளர்க்கிறீங்க, அந்த எண்ணம் என்ன, எண்ணம் என்பதே கற்பனை தானே. புரியுதா உங்களுக்கு? அப்போ கற்பனை வளர்த்துக்கும் வெற்றிக்கும் என்ன சம்மந்தம், இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களோட இமேஜினேஷன் தான் நீங்கள், உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜினேஷன் வருது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பாசிட்டிவ் வைக்க சொல்கிறாங்க. அப்போ இமேஜினேஷன் தான். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த இமேஜினேஷனை எப்படி வளர்த்துக்கிறது? ரொம்ப அருமையான விஷயம், நல்ல படங்கள் பாருங்கள், ரொம்ப ஒரு பாசிட்டிவான படம் பாருங்கள். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அண்ணாமலை, அந்த மாதிரியான படங்கள், நெகட்டிவ் படங்கள் பார்க்காதீங்க. ஹீரோ தோற்று போகிறது, அழுகிறது, செத்து போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல படம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து உங்கள் மனதுக்கு தீங்கு செய்கிறது தான் அது. அப்படிலாம் படம் எடுத்துகிட்டு அவங்க நல்லா கார் வாங்கிடுவாங்க, பங்களாவில் போவாங்க, அவங்க பிள்ளைலாம் நல்லா பிடிப்பாங்க, பிச்சைக்காரனில் படி படம் எடுப்பாங்க, ஆனால் இவங்க வந்து சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை நம்பாதீங்க. நல்லபடியாக வாழணுங்கிறத நீங்கள் முடிவெடுத்து நல்ல படங்களை பாருங்கள். எம்ஜிஆர் படங்கள் பாருங்கள், ரஜினி படங்கள் பாருங்கள், பாசிட்டிவான படங்கள் பாருங்கள், சந்தோஷமான படங்கள் பாருங்கள், கொண்டாட்டமான படங்கள் பாருங்கள், நல்லா படிங்க. படம் பார்ப்பதை விட இன்னொரு கற்பனை எவ்வளோ எது திரும்ப வரும்? படித்தல். எனக்கு படிக்க தெரியலையா, கவலையே வேண்டாம், யாரையா படிக்க சொல்லி கேளுங்க. இல்லைங்க எனக்கு அப்படி ஆளும் இல்லையா, யூடியூப்பை போட்டுட்டு கண்ணை மூடுங்க. கண்ணை மூடினால்தான் கற்பனை பெருகும். கண்ணை திறந்தீங்கன்னா கற்பனை வராது. ரொம்ப நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, சரிங்களா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, மூடுங்க, சந்தேகப்படாமல் மூடுங்க, சரிங்களா? இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராக வேணா இருங்க, உங்கள் பேர் எனக்கு யாருன்னே தெரியாது, என்னுடைய முகம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். கண்களை மூடிக்கொண்டு ஒரு இருட்டு அறையில் நான் வந்து ஒரு நல்ல வெள்ளை சட்டை போட்டு பிரகாசமான லைட்டில் இருக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்களால் முடியும், நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க, நீங்கள் விருப்பப்பட்டது நடக்கும். உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள், சவால்கள், எத்தனை இடையூறுகள் வந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான அர்த்தம், நீங்கள் இந்த புலகத்தில் பிறந்து ஜெயித்ததுக்காக ஆன விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். இதை சொல்லும்போது உங்கள் இதயம் சந்தோஷம் அடையுது, உங்கள் முகம் மலருது, உங்கள் உதடுகள் புன்னகைகள் விரிகிறது, கண்கள் ஒளிகின்றன,
ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறீங்க, இதெல்லாம் உங்கள் கற்பனையில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நல்லா பேசக்கூடிய வசனங்களை நீங்களே கூட பேசி கூட இயர்ஃபோனில் போட்டு நீங்களே உங்கள் வாய்ஸை கேட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரியான கற்பனையான விஷயங்களை வந்து யூடியூப்பை போட்டுட்டு கண்களை மூடுங்க. கண்கள் திறந்திருந்தால் கற்பனை வளராது. ஏன்னா கண்ணு முன்னாடி ஏதாவது அசைஞ்சதுன்னா கண் அங்கே ஓடிடும். அதனால தான் தியானம் பண்ணும்போது கண்ணை மூட சொல்லுவாங்க. கண்ணை மூடினால் கற்பனை திறக்கும். தியேட்டரில் ஏன் இருட்டாக வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? வேறு எதுவுமே போகக்கூடாது. நீங்கள் எல்லாம் கொண்டு வா, என் கற்பனைக்குள்ளே கொண்டு வாங்க. அதனால தான் ஓடிடியில் படம் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. தியேட்டரில் தான் படம் பார்க்கணுங்கிறது. ஸோ நல்ல நல்ல படங்களை போய் பாருங்கள், ஃபேண்டசி படம் பாருங்கள், உற்சாகமான படங்களை பாருங்கள், கூட்டத்தோட படம் பாருங்கள். தனியாக திங்கிறது வந்து மாதிரி தான் அந்த ஓடிடிங்கிறது. நீங்களே தனியாக பிரியாணி தின்னுட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது, கொண்டாட்டமாக இருக்காது. நீங்கள் ஒரு 10 பேரோட சேர்ந்து குடும்பமாக நண்பர்களோட சேர்ந்து படம் பார்க்குற மாதிரி, நண்பர்களோட சேர்ந்து உணவு இருந்த மாதிரி தான் நீங்கள் இதாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு அம்மாவோ அப்பாவோ குழந்தைகளோ கண்களை மூடிக்கொண்டு, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனால் உங்கள் குடும்பத்து மேலே நம்பிக்கை இருக்கும், மனிதர் மேலே நம்பிக்கை இருக்கும், கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொண்டு கண்களை மூடி ஒரு வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இரவு தூங்கும் முன், இரவு தூங்குறதுக்கு மாதிரி, ஏன்னா அந்த இமேஜினேஷனோட தூங்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கைகளை ஒரு பற்றி கொண்டு கண்களை மூடி இந்த மாதிரி பேசுங்கள். யாருனாலும் எல்லாருமே அவங்கவுங்க ஆசைகளை பேசுங்கள், அவங்களோட லட்சியங்களை பேசுங்கள், அவங்களோட இலக்கை பேசுங்கள், அவங்களோட குறிக்கோளை பேசுங்கள், அவங்களோட கனவுகளை பேசுங்கள், அவங்களோட கற்பனைகளை பேசுங்கள். நிச்சயம் அது நடக்கும். நடக்கலைன்னா ஏன்னு கேளுங்க, ஏன்னா நீங்கள் சரியாக கற்பனை பண்ணல என்ன அர்த்தம். அதுக்காக என்கிட்ட வந்து மெசேஜில் போட்டு கேட்டுட்ருந்தீங்க, நடக்கும். இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு 1000 தடைகள் வரும், ஆனால் நல்லது நடக்கும். ஒரு மோசமான விஷயத்துக்கு தடையே வராது, அங்கே நடந்துடும். ஸோ அதனால் தடையே வராமல் நல்லது நடக்குதே அப்படின்னு டவுட் படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். அந்த உற்சாகமான உத்வேகமான வார்த்தைகள் உங்களுக்கு இதாகும். கண்களை இப்போது திறங்கள். இதுக்கடையிலே நிறைய பேர் திறந்து டவுட்டாக பார்த்துருப்பீங்க, என்ன இன்னும் இருக்காங்களா, முடிஞ்சிச்சா இல்லையா, என்ன எவ்வளோ நேரம் இருக்குன்னு அப்படிலாம் டவுட் படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. இதே மாதிரி இதை சந்தேகப்பட்டீங்கன்னா உங்களை நீங்கள் சந்தேகப்பட்டுக் கொள்வது. ஸோ அந்த கற்பனை வளம் இன்னும் பெருகுவதற்கு நீங்கள் படியுங்கள், படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கங்க. எல்லாம் என்னால் முடியல அப்படின்னா இன்றைக்கி மொபைல்லே படிக்க முடியும், அது கம்பல்சரி. அவங்க இங்கே ஜெயிக்கணும்னா நீங்கள் தானே பிடிக்கணும், நீங்கள் பசிச்சா நீங்கள் தானே சவர முடியும். தாய் மொழி ஒன்றுனாலும் வாயும் வயிறும் வேறு தானே, அதனால் வந்துட்டு என்னால் படிக்க முடியாதுங்கிற தோக்கிறவன் தான் காரணம் சொல்லிட்டு இருப்பான். ஜெயிக்கிறவன் செயலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். மொபைல்லே படிக்கலாம், புக்கு படிக்கலாம், ஏதாவது ஒன்று படிக்கலாம். அப்படி படிக்கும்போது என்னென்னா கற்பனையாக வளரும். அந்த கற்பனை திறன் தான் இன்றைக்கி மனிதன் இருக்கிறான். அந்த கற்பனை பார்த்தீங்கன்னா இந்த சட்டை வந்து ஒரு கற்பனை, இப்படி இருக்கணும், இங்கே வெட்டி இருக்கணும் அப்படின்னு. இந்த மைக் ஒரு கற்பனை, இது எப்படி இருக்கணும், இந்த இடத்துல ஸ்பாஞ்ச் இருக்கணும், இது ஒரு கற்பனை. இந்த மொபைல் ஒரு கற்பனை, நான் அந்த மியூஸ் அப்படி தாடி வைக்கணுங்கிறது என்னுடைய கற்பனை. எவ்வளோ கற்பனை இருக்குது பாருங்கள். இந்த இதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது கற்பனை, எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கம்பி இருக்குது, அந்த கம்பி பெயிண்ட் வெள்ளை கலர் அடிக்குங்கிறது கற்பனை. எல்லாமே கற்பனை தான், இந்த உலகமே, இந்த உலகமே கற்பனை தான். ஸோ அந்த கற்பனைலாம் முன்னாடியே பார்த்துருவாங்க, மொபைல் இப்படி இருக்கணும். ஏன் சதுரமாக இருக்குது மொபைல், ஒரு முக்கோணம், எல்லாம் வந்து ஒரு நிலா மாதிரி, ஒரு உருண்டையா, எல்லாம் பந்து மாதிரி, ஒரு பந்து போடுற மாதிரி, அதில் ஏன் மொபைல் இருக்கக்கூடாதுனா இதுதான் கன்வீனியன்ட்டு, அப்போ இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கற்பனை கற்பனை கற்பனை. விஞ்ஞானிகளுக்கு கற்பனை வளம் இருக்கிறவர்கள் தான் விஞ்ஞானியாக ஆக முடியும். எனக்கும் கலைக்கும் சம்மந்தம் இல்லைங்க, கலைஞர்கள் தான் கற்பனையில் வாழ்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. விஞ்ஞானிகள் கற்பனை இருந்தாலும் எப்படி ஸ்பேஸுக்கு போகிறது, அந்த இடத்துல எப்படி இருக்கும், சந்திராயனுக்கு போனால் அது ராக்கெட் எப்படி இருக்கணும், அதோட வெயிட் எப்படி இருக்கணும், இது எப்படி டிசைன் இருக்கணும். ஸோ எல்லாமே டிசைன்ஸ், டிசைன்ஸ் வரும்போதே கற்பனை வருது. ஸோ உங்கள் இலக்கு நோக்கி போகணும் என்றால் உங்களுடைய கற்பனை வேண்டும். நீங்களுமே தூங்கும்போது மொபைல்லாம் பார்க்காம, எதுவுமே யார்ட்டையும் கூட பேசாமல், எல்லாம் பிரியமாவட்டம் பேசி விட்டுட்டு படுக்கும்போது கற்பனையாக நீங்கள் நினைக்க வேண்டியதை, செய்ய வேண்டியதை நீங்கள் கற்பனை செய்தீர்கள். நல்ல விதமாக கற்பனை செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும், கெட்ட விதமாக கற்பனை செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்கும். ஸோ உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் வெளியிலேருந்துலாம் வரதில்லை, உங்களுடைய மைண்டுக்குள்ளேருந்து, உங்களுடைய இதயத்துலேருந்து தான் வரப்போகுது. உங்களோட தாட்ஸ் தான் நீங்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த வாய்ப்பின் மூலம் நான் மிகப்பெரிய வெற்றி பெறுவேன், இந்த உலகமே என்னை கண்டு வியக்கும், இந்த உலகத்துக்கு நான் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் வந்து மனசில் சாண்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கான எல்லா இதுவுமே இந்த பிரபஞ்சம் கதவை திறக்கும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை அதெல்லாம் உங்களோட பிரச்சனை, ஆனால் பிரபஞ்சம் இருக்கிறது உண்மை தானே, என்ன போல் வாழ்க்கைங்கிறது உண்மை தானே. ஸோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஆட்களை, வாய்ப்புகளை, பணத்தை, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அனுப்புவோம். அதை நீங்கள் உதாசப்படுத்தக்கூடாது. 100 ரூபா தராங்கிறதுக்காக நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த 100 ரூபாக்குள்ளே 1 கோடி ரூபா இருக்கும். இல்லை இலவசமாக வேலை பார்க்க சொல்கிறேன் வேணான்னு நினச்சிங்கன்னா அந்த இலவசத்துக்குள்ளே வாய்ப்புக்கு தான் சொல்கிறேன், மற்றதெல்லாம் இலவசம் கிடையாது. இந்த உலகத்தில் இலவசம் ஒன்று கிடையாது, ஃப்ரீயாக இவங்க வச்சு ஒரு ஸ்போட்டோ எடுப்போம்னு நினைப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் வாய்ப்பு கூட கிடச்சிரும், புரியுதா உங்களுக்கு? ஸோ எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பு, நீங்கள் இருந்த இடத்துல கொண்டு நீங்கள் தேடிட்டு யூடியூப்லேயே வாய்ப்பு தேடிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? யூடியூப்பில் தேடினாலும் கிடைக்கும், அதே மாதிரி உலகத்தில் நீங்கள் தேடணும். உங்கள் கற்பனை வளத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள், உங்கள் கற்பனை வளம் தான் நீங்கள்.
அதே மாதிரி மிக முக்கியமானது நீங்கள் மட்டும் இந்த கற்பனை வளத்தை மட்டும் வளர்த்து கொண்டா பத்தாது. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் குடும்பத்துக்கு போட்டு காட்டுங்க, மிக முக்கியமாக உங்கள் குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்க. குழந்தைகள் தான் கற்பனை வளத்தில் மிகப்பெரிய, அவங்களோட இமேஜினேஷன்லாம் வேறையாக இருக்கும். உங்களுக்கு ஏன் தென்னமரம் வளர்றது குட்டையாக இருக்கக்கூடாதா, ஆலமரம் ஏன் எப்படி இருக்குது உருண்டு இருக்கக்கூடாதா, பந்தி ஏன் ரவுண்டாக இருக்குது சதுரமாக இருக்கக்கூடாதா, இந்த மாதிரியான குழந்தைகளோட கற்பனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான விஷயம். குழந்தைகளுக்கு படிக்கும் பழக்கத்தை இது பண்ணுங்கள், ஒரு படித்த ஒரு புக்கை வாங்கி கொடுங்க. நிறைய குழந்தைகள் புத்தகங்கள், அருமையான புத்தகங்கள் தமிழ்லேயே இருக்கின்றது, நீங்கள் தேடுங்க. உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கைக்கு நீங்கள் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறங்கிறத விட எத்தனை புத்தகத்தை சம்பாதித்து கொடுத்துருக்கீர்களோ அவர்களோட கற்பனை வளத்தை எப்படி நீங்கள் கொண்டு போகிறது, அந்த கற்பனை வளத்தின் மூலம் அவர்களை எப்படி வெற்றி பெற வைக்க முடியும் என்று நீங்கள் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். அதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறது. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நல்ல அன்பளிப்பான புத்தகங்களை கொடுங்கள், கதை சொல்லுங்கள். கதை சொல்கிறது மாதிரி நான் எதை சொன்னாலும் வந்து இப்போ நான் இப்போ இந்த வீடியோ பேசிக்கிட்டு ஒரு கதை தானே, கதை அடிக்கிறது கதைகளே வந்து கற்பனை தான். கதை கற்பனை இல்லாத கதை இல்லை, கதை இல்லாத கற்பனைகள் இல்லை, ரெண்டும் சேர்ந்தது தான் கதை. ஸோ குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள், கதை புத்தகங்கள் வாங்கி கொடுங்கள், நல்ல நல்ல விஷயங்களை கற்பனைகளை கற்றுக் கொடுங்க. தொடர்ந்து அவங்கள வந்து இயங்கிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்க போகுது. நீங்கள் ஒரு 100 கோடி ரூபா பணமாக கொண்டு போனாலும் அந்த குழந்தைக்கு கற்பனை வளம் இல்லைன்னா 100 கோடி அழிச்சிரும், காலி பண்ணிடும். அதே இது நீங்கள் நல்ல கற்பனை வளத்தோட நீங்கள் ஒரு 1000 லட்சத்தையும் கொடுத்தீங்கன்னா அது 100 கோடியோ 1000 கோடியோ அது சம்பாதிச்சிக்கும், புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கற்பனைகளை கற்றுக் கொடுங்கள், அந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். நன்றி, வணக்கம்.